இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, தாமரை விதை பாயசம் செய்ய போகிறோம். இன்னைக்கு அன்னாபிஷேகம் இல்லையா, அதனால் அம்மனுக்கு வந்து நம்ம பாயசம் செஞ்சு காமிக்கிறோம். தாமரை விதையை வச்சு எப்படி பாயசம் செய்யறோன்னு காமிக்கிறோம் பாருங்கள். உங்களுக்கு இதில் கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுக்கிட்டு இந்த தாமரை விதையை கொட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு தாமரை விதையை வந்து நம்ம லேசாக வறுத்துக்கணும். நெய்யில் லேசாக தாமரை விதையை லேசாக வறுத்துக்கிட்டு பாதி எடுத்து மிக்சியில் இதோட தாமரை விதையை பாதி விதையை தான் நம்ம போடணும். பாதி விதையை வச்சுக்கணும். இந்த தாமரை விதையை கொஞ்சம் லேசாக கைவிடாமல் அடிபிடிக்கக்கூடாது, அதுக்காக அப்படி லேசாக கிண்டிக்கிட்டு இருக்கணும். இது வந்து ஒரு செகண்டில் ஒரு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் பாருங்கள். இந்த தாமரை விதை, தாமரை விதையை நெய்யில் வறுத்துக்கிட்டுருக்கேன். லேசாக அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது, அப்படி லேசாக வறுத்துக்கிட்டுருக்கணும். வறுத்துக்கிட்டோம்னா அது வந்து உடையணும். இப்படி கையில் எடுத்தால் உடையுது பாருங்கள். இந்த பயத்துக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேருந்து பாதி எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். பாதியை பாலில் போட்டுடணும். இந்த பால் அடுப்பில் வச்சுருக்கேன் பாருங்கள். இனிமேல் தான் பால் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். இதை பாதியை மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பாதி தாமரை விதையும் இதில் பாயசத்துக்கு போகிறதுக்கு பாதி தாமரையும் வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, இந்த இதோட தாமரை விதையோட கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கணும். அப்புறம் ஏலக்காய் போட்டுக்கோங்க. இந்த ஏலக்காய் இருக்குது போட்டுக்கோங்க. இந்த தாமரை விதை வறுத்தது பாதி, முந்திரி பருப்பு, ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன். அடுப்பில் பால் காஞ்சிகிட்ருக்கு. பால் கொஞ்சம் லேசாக பொங்குற சமயத்தில் இந்த தாமரை விதையில் வறுத்த தாமரை விதையை போடணும். பால் இந்த மாதிரி வர்ற ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல தாமரை இருக்கு, அந்த விதைகளை இந்த பாலில் போடணும். பாலில் போட்டு சிம்லேயே வேக விடுவோம். இதில் அரைச்சி வச்சுருக்கோம் தாமரை விதை, முந்திரி பருப்பு, ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த சட்டியில் நெய்யை விட்டு முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்து வச்சுக்க போகிறோம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டு செய்யுங்க. இந்த இடத்துல அடுப்பில் நெய் போட்டிருக்கேன் இல்லையா, இதில் வந்து திராட்சையை போட்டு வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு திராட்சை, திராட்சையை முந்திரி பருப்பும் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சையை வந்துட்டுருக்கா. இப்போ இந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மிக்சியில், அதை இந்த பாலில் கொட்டி கலக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மிக்சியிலேருந்து அந்த பொடியையும் அதில் கொட்டிட்டேன். கொட்டி பாயசத்தை கலரிட்டுருக்கேன். இங்கே முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து வச்சுருக்கேன். இப்போ ஜீனியோ நாட்டு சக்கரையோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இதான் தாமரை விதை பாயாசம் பாருங்கங்க, எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் ரொம்ப நல்லா கால்சியம் சத்து அதிகமாக உள்ளதுங்க, ரொம்ப நல்லதுங்க பிடிக்கிறது. எங்கள் வீட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க என்ன தாமரை விதை பாயாசம் வைக்கலையே வைக்கலையேன்னு. அன்றைக்கி தான் போயிட்டு தாமரை விதை வாங்கிட்டு வந்து செஞ்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஜீனி போடணும், இந்த பாத்தில் ஜீனி போடணும் பாருங்கள். இப்போ ஜீனி போட போகிறேங்க. ஜீனி போட்டு இப்போ கலந்துட வேண்டியதான். சட்டுன்னு ரெண்டு நிமிஷத்தில் தாமரை விதை பாயாசம் ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குல்ல. ஜீனி நல்லா இதாகனா வேலைக்கு போயிட்டு வருவாங்க, டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். பிள்ளைங்க ஆசையாச்சு கேட்டால் கூட இந்த ஹெல்த்தியான
பாயசத்தை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முந்திரி பருப்பு நெய் வந்து நம்ம எடுத்து அதை கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சுங்க. இப்போ இதை அன்னபூரணிக்கு வச்சு நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட வேண்டியதான். சுவையான சத்தான பாயாசம் ரெடிங்க. 2 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம்.